ओम कांजीवासाय विद्महे शांतरूपाय धीमहि तन्नो चंद्रशेखरेन्द्र प्रचोदयात्। पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजताम कल्पवृक्षाय नमताम कामधेनवे। अस्ट्रो टेम्पल स्टीवी नेयर्गल अनिवरुक्कुं एन इनिय अन्बु वणक्कम। एल्लोरुम एल्ला नलमुम वळमुम पेट्रुवाळ एल्लाम वल्ल इरैवनै अनुदिनमुम प्रार्थिप्पदु उंगल ज्योतिडर रवींद्रराव। इदुवरैक्कुम अस्ट्रो टेम्पल स्टीवी चैनलै सब्स्क्राइब செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் செய்யும்பொழுது ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படின்ற ஆப்ஷன் தெரியும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து அஸ்ட்ரோ டெம்பிள் டிவி சேனலில் போடப்படும் ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. ஸோ எதையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். ஸோ பிலவ வருஷம் ஆனி மாதம் 15/6/2021 முதல் 16/7/2021 வரை உள்ள காலகட்டம் கடக ராசி சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்றதான் பார்க்க இருக்கும். அதுக்கு முன்னாடி ஆனி மாதத்தை கிரக நிலைகள், கிரக மாறுதல்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது ரிஷபத்தில் ராகு வக்ரம் பெற்ற புதன், மிதுனத்தில் சூரியன் சுக்ரன், கடகத்தில் சந்திரன் செவ்வாய், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு பகவான். இது கிரக நிலைகள். கிரக மாறுதல்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 1ஆம் தேதி காலை 6:01 சூரிய பகவான் மிதுன ராசிக்கு இடம்பெறுகிறார். 6ஆம் தேதி குரு பகவான் வக்ர ஆரம்பம், 8ஆம் தேதி புத பகவான் வக்ர முடிவு, 8ஆம் தேதியே சுக்கிரன் கடக ராசிக்கு இடம்பெறுகிறார், 23ஆம் தேதி புதன் மிதுன ராசிக்கு இடம்பெறுகிறார், 32ஆம் தேதி சூரிய பகவான் கடக ராசிக்கு மாலை 4:53 இடம்பெயர்கிறார். இது மாத பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வகையில் கிரக நிலைகள், கிரக மாறுதல்கள் இந்த மாதம் கடக ராசி சகோதர சகோதரிகளுக்கு எப்படியெல்லாம் நன்மைகளை தரும், எப்படியெல்லாம் நன்மைகளை குறைவாக தரும் அப்படின்றத பார்ப்போம். கடக ராசி அதிபதி அப்படின்ற போது இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதி சந்திர பகவான் உங்கள் ராசியிலே இருந்து கூடவே செவ்வாயுடன் சேர்ந்து இருப்பது மிகுந்த நன்மையை அளிக்கக்கூடிய ஒரு மாதமாக காணப்படுகிறது. கடக ராசிக்கு அப்படின்னு பார்க்கும்போது 5ஆம் வீட்டுக்கும் 10ஆம் வீட்டுக்கும் உண்டான அதிபதி. 5, 10 அப்படின்னு சொல்லும்போது ஒரு திரிகோணஸ்தானம், ஒரு கேந்திரஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லும்போது கடக ராசிக்கு செவ்வாய் நல்லது மட்டுமே பண்ணக்கூடிய ஒரு கிரகம். ராசியில் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக செய்யக்கூடிய ஒரு நபராக இந்த மாதம் உங்களை வெளிக்காட்டும். எப்படி இருந்தாப்பா என்ன இருக்குங்க பிரச்சனைன்றது, இல்லைங்க என்னால் இந்த டைமுக்கு தாங்க ஒர்க் பண்ண முடியுன்றது, ஏதோ ஒரு வகையில் வந்து கொஞ்சம் அப்படி லேசினஸோ இல்லை எதுக்கு நமக்கு பிரச்சனை அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த மாதம் பார்த்தோன்னா நீயா நானா பார்த்துடலாம் வா அப்படின்ற ஒரு தைரியம் மனசுக்குள் வரக்கூடிய அமைப்பு காணப்படுகிறது. சரிங்களா, செவ்வாய் வந்து பூமிக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. பூமிக்காரகன் உங்கள் ராசியில் இருக்கும் பொழுது அதே போல் சொத்து சம்பந்தப்பட்ட சேர்க்கை அப்படின்னு சொல்வது 4ஆம் வீடு. 4ஆம் வீட்டுக்கு உண்டான அதிபதி உங்கள் ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் விரயத்தில் இருக்கும் பொழுது ஒரு வீட்டை விற்கணும் சார், என்னோட ஒரு வீட்டை விற்று எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, அந்த வீட்டை விற்றால் தான் உண்டு, ஆனால் என்னோ தெரியல டிலே ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறவங்களும் சரி, என்னோடய நிலத்தை விற்று தான் என்னோடய பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் பண்ணுங்க, அதனால் அந்த லேண்டு விற்க மாட்டேங்குது, ஏதோ ஒரு வகையில் தடங்கள் ஆகிட்டே இருக்குது, எப்போது இதில் வேறு இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன், லாக்டவுன் பீரியடு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் நிலத்தையோ வீட்டையோ விற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த அமைப்பு ஏற்படுகிறது. சரிங்களா, அதே போல் 8ஆம் தேதி சுக்கரன் வந்து கடக ராசிக்கு வந்துடுறாரு. 4ஆம் இடத்துக்கு உண்டானபடி அங்கே நான் உங்கள் ராசிக்கு வரும்பொழுது சொத்து சேர்க்கை ஏற்படும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நிலத்தை வாங்கணுமா இருந்தாலும் சரி, விற்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு வீட்டை விற்கிறதா இருந்தாலும் சரி, வாங்கணும் அப்படின்றாலும் சரி, இல்லை ஒரு கார் வாங்கணும், ஒரு டூ வீலர் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக இருக்கிறது. இன்னொரு வகையில் சுக்கர பகவான் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம், பணபரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 15ஆம் வீட்டுக்கு உண்டான அதிபதி. சரிங்களா, அப்போது பண வரவுன்றது நிச்சயம் உண்டு. ஒரு சொத்து மூலமாக சொத்து வாங்கவும் விற்கவும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த செயல் நடக்கக்கூடிய அமைப்பு காணப்படுகிறது. இதில்
இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மூன்றாம் முயற்சி ஸ்தானாதிபதி ஆரம்பிக்கும் பொழுது லாபஸ்தானத்தில் இருக்காரு, வக்கரத்தில் வக்கர நிவர்த்தியாகி திருப்பி விரயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று வழங்க போகிறாரு. ஸோ சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. புதன் இங்கே வரும்போது 8ஆம் தேதி சுக்கரன் இங்கே திருப்பி உங்கள் ராசிக்கு வராரு. ஸோ திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடைபெறக்கூடிய அமைப்பு காணப்படுகிறது. 7ஆம் வீட்டுக்குண்டான அதிபதி சனி பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார். அதில் வரக்கூடிய சுக்கர பகவானையும் சூரிய பகவான் பார்க்கிறார், சனி பகவான் பார்க்கிறார். எனவே திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் சூழ்நிலை காணப்படுகிறது. ஆனால் ஒரு சின்ன விஷயம் மட்டும் இதில் வந்து கொஞ்சம் அப்படின்னா, ஒரு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசி சகோதர சகோதரிகளை கருப்பு நிற உடை அணிதலை தவிர்க்க வேண்டும். இந்த ஒன்று மட்டும் நீங்கள் பண்ணுங்க, சரிங்களா? கருப்பு நிற உடை, சனி பகவானோட பார்வை சுக்கரன் மீது விடும்போதோ, சுக்கரன் பார்வை சனி மீது விடும்போதோ, சுக்கரனுக்கு 7ஆம் பார்வை மட்டும்தான், சனி பகவானுக்கு பார்த்தீங்கன்னா 3, 7, 10 உண்டு. 7ஆம் பார்வை காமன், 3, 10 விசேஷ பார்வைகள். அப்போ ஒரு 7ஆம் பார்வையாக சமசத்துவ பார்வையாக சுக்கர பகவானை பார்க்கும் பொழுது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கருப்பு நிற உடை அணிதலை தவிர்க்க வேண்டும். மற்றபடி எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணலாங்க. இது வரைக்கும் வேலை செய்கிறேங்க, திருப்தி இல்லாமல் இருக்கு எனக்கு வேலைக்கு அப்படின்னு சொல்கிறவங்க, இல்லை சார் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸுக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே மாதம் 1 லட்சம் சம்பாதிக்கிறாங்க, எனக்கு 40,000 தான் சார் வந்துட்டுருக்கு அப்படின்னு தன்னுடைய நிலையை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் முயற்சி செய்தால் நிச்சயம் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பும் காணப்படுகிறது, சரிங்களா? செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலே இருக்கிறார், 10க்குண்டான அதிபதியும் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியும். சரி சார், இந்த எனக்கு நல்ல ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இந்த நல்ல ஜாபுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் விநாயக பெருமான் வழிபாடு பண்ணும்போது நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு காணப்படுகிறது. ஆரோக்கியம், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திற்குண்டான அதிபதி குரு பகவான் 8இல் மறைகிறார். ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு ஸ்தான மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்களே ஏற்படும். குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு மறைவு ஸ்தானத்திலிருந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை தனஸ்தானத்தை பார்க்கிறார். இன்னொரு வகையில் தனஸ்தான அதிபதியை சூரியனையும் பார்க்கிறார். பண வரவு இருக்கும், ஆனால் நீங்கள் நினைத்த நேரத்தில் வருமா அப்படின்னா கொஞ்சம் சந்தேகம்தான். ஸோ எனக்கு 1 லட்சம் ரூபா வரணும் அப்படின்னா 1, 60,000, 70,000 காயில் காசு கொஞ்சம் குறைவாக வரும். அப்படி இல்லை முழு பணம் வருதுன்னா 10ஆம் தேதி கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க 15ஆம் தேதியோ 20ஆம் தேதியோ கொடுப்பாங்க, தள்ளி போகக்கூடிய வாய்ப்பு. ஆக மொத்தம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு முழு திருப்தி இருக்க விடாது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், பண வரவை பொறுத்த வரைக்கும். மற்றபடி பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் ஏற்படுத்தாது. அதே போல் விரயஸ்தானாதிபதி விரயத்தில் ஆட்சி பலம் பெறும்பொழுது கையில் இருக்கக்கூடிய ஒரு கவனமாக பொருள் மேலே கவனமாக இருக்க வேண்டும். ஞாபக மருதி கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். வெளில இப்போ நேராக பக்கத்தில் இருக்க கடைக்கு கொஞ்சம் தூரம் போயிருக்க, நடந்து போகிறதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்குங்க. இப்போ எல்லாருமே வண்டி யூஸ் பண்ண பிறகு என்ன பண்ண, நடந்து போகிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் மார்னிங் எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு வாக்கிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வாக்கிங் போகிறாங்களே தவிர கொஞ்சம் நடக்க வேண்டிய டிஸ்டன்ஸுக்கு நடக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது இந்த வழியை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த நடந்து போகிறதுக்கு போகிற டிஸ்டன்ஸுக்கு வண்டியில் போய் வண்டி அங்கே விட்டுட்டு நம்ம வாடகை நடந்து வரலமே அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துட போகிறீங்க, அந்த ஞாபகம் மாதிரி திருப்பியும் ஓடி போய் வண்டியை போய் எடுத்துகிட்டு வரணும். ஸோ எந்த ஒரு செயலையும் இருமுறை செய்யக்கூடிய அமைப்பும் காணப்படுகிறது. ஒரு சில குறிப்பிட்ட செயல்களை இருமுறை செய்யக்கூடிய அமைப்பு காணப்படுகிறதுனாலையும் கொஞ்சம் கவனம் தேவை. மற்றபடி பெரிய அளவில் பாதிப்பு கிடையாது. திருமண பேச்சுவார்த்தைகள் அமைப்பு ரீதியாக நல்லா தான் இருக்குது. புத்திரபாகியம் சற்று தாமதமாகும். 5ஆம் இடத்துக்குண்டான அதிபதி செவ்வாய் ஆட்சி பின்னாலும் புத்திரகாரகன் குரு பகவான் வந்து மறைவில் இருக்கிறதும், அது வக்கர ஆரம்பம், 6ஆம் தேதி இந்த மாதம் 6ஆம் தேதி வக்கர ஆரம்பம் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கிறதுனால புத்திரபாகியம் சற்றே தாமதமாகும். இல்லைன்னு கிடையாது, சற்றே தாமதமாகும். ஒருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் புத்திரபாகியம் வலுவாக இருந்தால் தவிர கோச்சார ரீதியில் அப்படின்னு பார்க்கும்பொழுது கொஞ்சம் தள்ளி போக வாய்ப்பு உண்டு. அதனால் பயப்பட வேண்டாம். கடவுளை நம்ம உண்மையான பக்தியோடு கடவுளை வணங்கினால் கடவுள் நமக்காக எதையும் செய்வார். நம்ம புராணங்களில் பார்த்துருப்போம், எந்த ஒரு கதை எடுத்தாலும் கடைசியில் கடவுள் நமக்கு அருள் பாலிக்கிறார் அப்படின்றது நிச்சயம் உண்டு. அதனால் சரி சார், நாங்கள் எந்த இந்த மாதம் கடகராசிக்காரர்கள் நாங்கள் எந்த கடவுளை வணங்கினா நமக்கு எல்லா வித நன்மைகளும் அவர் தருவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நவகிரகத்தில் இருக்கிற சந்திர பகவான் வழிபாடு பண்ணுறதும், அதே போல் சிவ வழிபாடும் சிவபெருமான் வழிபாடு பண்ணுறதும் மிகுந்த நல்ல பலன்களை அளிக்கக்கூடிய வழிபாடாக அமையிறதுங்க. நன்றி, வணக்கம்.